அப்படின்னா எல்லாருமே தெரியும் பேசிட்டு மாதிரி ரேவன் ஸ்போர்ட்ஸ் ஃபைட் பெற்று இருக்காரு. ரேவன் ஸ்போர்ட்ஸ் ஒரு கிலோ கன்ஃபார்ம் இருக்காங்க. ஷிவ் யார் அடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா வந்து ஓ எம்ஐ டுபி மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காரு. மேல ஒருத்தர் இருக்காங்க நினைக்கிறேன் கிரேவியார்ட் புல் சை வந்திருக்காங்க கிரேவியார்ட்ல இருந்து. யார் அந்த டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம டீம் பட் டீம் அவுட் ஆஃப் லவ். ஓ மை காட், டீம் அவுட் ஆஃப் லவ்க்கு கொஞ்சம் வித்தியாசமா லொகேஷன் தான். குரோனோ உடைக்கிறாங்க, குரோனோ உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. மேலையும் குரோனோ ஒருத்தர் ஆல்ரெடி கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல லொக்கேஷனில் இருக்காரு மில்லர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல கவர் கொடுக்குற லொக்கேஷனில் இருக்காரு. பட் இருந்தாலும் மற்ற ரெண்டு பேர் கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ பிரவீன் பேக் அடிச்சிட்டாரு சொல்ல மாதிரி, ஏன்னா இதில் ஓ மை காட் மில்லர் நாக்கு. ஸோ நேரை போட்டு நாக் பண்ணியிருக்காங்க அவரை. டெஃபினட்டாக அந்த எந்த ஒரு நேரை எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஸோ ஸ்டார்டிங் ஃபைட்டர் ரேவன் ஸ்போர்ட்ஸ் டீம் அவுட் ஆஃப் லவ் கடையில் போயிட்டுருக்குது. நல்லா கவர் கொடுக்கலாம்னு நினச்சாரு. பட் பிரவீன் லாங்லேருந்து கவர் கொடுத்துட்டுருக்காரு. கையில் பார்த்தீங்கன்னா வந்து M60 தான். ஸோ யூஸ்வலாக எல்லோரும் கிடைக்கிற கண்ணு தான் M60. தப்பு பண்ணிட்டாரு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டவுன் ரேஞ்சில் போயிட்டு வந்து அவர் அந்த கவரை கொடுத்துருக்கூடாது. மேபி கொஞ்சம் அப்ரேஜில் போயிட்டு கொடுத்துருக்கலாம்னு சார் பேசி நேரத்தில் 4 பாட்ஸ் கிட்டே ஃபைட்டு போயிட்டு இருக்கிறவங்க பார்க்க முடியுது. எய்ம் பாட் வந்து ஒரு கீழே எடுத்திருக்காரு. பீக்கு கிட்டே ஏறி வந்திருக்காங்க. எய்ம் பாட் ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஃப்ரம் எந்த டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டீம் தெரியலையே, இந்த டீம் தெரியலையே. டிஆர்ஜி மணி காலி, டிஆர்ஜி மணி காலி. பட் மற்ற எல்லாரும் பேக் வச்சிட்டாங்க, பீக்குள்ள போயிட்டாங்க, ஒரு சேஃபான லொகேஷன் போயிட்டாங்க. ஸோ ரெண்டு பேர் பிரவீன் நான் சொன்ன மாதிரி வந்து பிரவீன் வந்து காலி. ஸோ அவர் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு ஹைட்டான லொகேஷனில் போயிட்டு மேபி கவர் கொடுக்க ட்ரை பண்ணிருக்கணும். அவர் பார்த்தீங்கன்னா வந்து க்ளூவாவில் போட்டு டவுன் ரேஜுக்கு வந்துட்டாரு. ஸோ அது வந்து அவங்களுக்கு தோதுவாக போயிடுச்சு. ஸோ ரைடர் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 7 HP வந்து அங்கே பேக் அடிக்காங்க. டீம் அவுட் ஆஃப் லவ் கொஞ்சம் மோசமான நிலைமை தான் இருக்காங்க சொல்ல போனால் அவர் ஸ்டார்டிங்கில். ஸோ மேட்ச்சில் பார்ப்போம். ரைடர் சோலோவாக சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அங்கேருந்து ரொம்ப தூரம் தப்பிச்சு இருக்காரு. ரிவர்ஸ் சைட் நோக்கி போயிட்டு இருக்காரு. ரிவர்ஸ் சைட் பக்கம் யாரும் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் மில்லில் ஒரு டீம் இருந்தாங்க, டிராகன்ஸ் டீம் மில்லுக்கிட்ட இறங்கினாங்க. மில்லேருந்து இறங்கி பட் இவங்க பீம் சக்தி வரைக்கும் வந்துட்டாங்க. ஏதோ ஒரு டீம் பார்த்துருக்காங்க நினைக்கிற பிரிடேட்டர் மேலே பார்த்து ஒரு ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹிட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஹிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஊ இலுமினாட்டிஸ் டீம், இலுமினாட்டிஸ் டீம் அங்கே ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இலுமினாட்டி நித்தின் ஒரு கில் எடுத்திருக்காரு. கபில் ராயை காலி பண்ணியிருக்காங்க. பிடபிள்யூ வெங்கட், ஓ பிடபிள்யூ வெங்கட்னு சொல்லி முடிக்கிறது அந்த டீமே காலியாக இருக்குது. பயோவா டீம் காட் எலிமினேட்டட். ஸோ இலுமினாட்டிஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கபில் ராய் வந்து வெறித்தனமாக ரெண்டு பேரை காலி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரெண்டு பேரும் அடித்ததுனால தான் வந்து இவங்க நித்தின் ஒரு கிலோட வந்து பயோவா டீம் எலிமினேட் ஆயிருக்குது. டிஆர்ஜி ஓ மை காட், டிஆர்ஜி பழி வாங்கிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. டிஆர்ஜி ஃபோர் பாட்ஸை சமய பழி வாங்கிட்டு இருக்காங்க. ஈகோ ஈகோக்கு நல்ல ஒரு அடி. எய்ம்பாட் காட் நாக்குடே. ஈகோ ஈகோ மட்டும் தான் இருக்கிறாரு. ஈகோ ஈகோ ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காரு. அண்ட் காலி கைஸ் டிஆர்ஜி ஜீவா உள்ள வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ டிஆர்ஜி டீம் கண்டிப்பாக அவங்க டீம் அட்டு டிஆர்ஜி மணியை காலி பண்ணதுக்கு உண்டான பழியை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்குவாட் வைப் பண்ணியிருக்காங்க. ஃபோர் பாட்ஸ் இந்த இடத்துல எலிமினேட் ஆயிருக்காங்க. டபுள் வெக்டார் வச்சுட்டு நித்தின் இருக்காரு கையில். கண்டிப்பாக இவர் வந்து நிறைய க்ளூவால் இவருக்கு தேவைப்படும். கண்டிப்பாக ஷார்ட் ரேஞ்ச் ஏறணும், கடைசி வரைக்கும் ஷார்ட் ரேஞ்ச் பக்கத்தில் ஏறணும். அந்த மாதிரி ஃபைட் வருதான் பார்க்கலாம். முக்கிய பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டீம் 3 ஓ மை காட் டிபி ஸ்னைப் கிங். அதாவது நம்ம டீம் பாய்சனுக்கும் ஷார்க்ஸ் டீம் கடையில் ஃபைட்டு. ஷார்க்ஸ் டீமில் ஒருத்தர் ஆண்ட்ரோ காலி பண்ணிட்டாங்க. கிரேசி டார்க், ஸோ நம்ம டீமோட கிரேசி டார்க் வந்து இந்த டீமில் தான் ஆடிட்டு இருக்காரு. ஷார்க்ஸ் டீமில் ஏறிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். தப்பு ஓ மை காட், வேற லெவலான ஒரு நாக் அண்ட் க்ளூவால், வேற லெவல். மேக்ஸ் செவன் வெறித்தனா வேலை பார்த்துட்டு இருக்கு. பட் ஆனால் அங்கே ஏலியன் எக்ஸ் நாக் பண்ணியிருக்காங்க. ஒரு நேரு கூட பறந்து வருது, இல்லை கன்ஃபார்ம் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். ஓ செம்ம ஹிட்டு கைஸ், வெறித்தனமான ஹிட்டு. மூணு நாக்கு சோலவா மூணு நாக் பண்ணியிருக்காரு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டீம் பாய்சன் இருக்காங்க. டீம் பாய்சன் 4 பேர் இருந்தாங்க. யார் இருந்தால் பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அலோன் ரோஹித் மட்டும் தான். மேலே போயிட்டு கவர் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அந்த மூணு கிலோ கன்ஃபார்ம் ஆயிடும். அலோன் ரோஹித் மட்டும் என்ன பண்ண போறாரு, பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏறி அடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரையும் ஹீல் பண்ணிட்டாங்க அவங்க டீமில். ரேசி மேலே ஏறிட்டாரு. ரேசி மேலே ஏறினோட இவர் கீழே குடிச்சிட்டாரு, முடிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மூணு கில் எடுத்துக்கிட்டு அவங்க டீமுக்கு வந்து செம்மையான ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாரு. ஏன்னா ஒருத்தர் நாக் ஆனாங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்க டீம் தான் நாக் ஆனாங்க. யார் டீமில் அப்படின்னா வந்து நம்ம ஷார்ட் டீமில் ஆண்ட்ரோ நாக் பண்ணி கில் எடுத்தாங்க. பட் மேகை வச்சு ஒரு அழுத்து இருக்க போது ஒரு நேடு பறந்து வருது. இலுமினாட்டிஸில் ஃபைஸ் காலி, ஃபைஸை ஹீல் பண்ணுவாங்களா இல்லை இன்னொரு ரேடு வருமா அந்த இடத்துக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. டெஃபினட்டாக இன்னொரு ரேடு வந்திருக்கு. ஓ சூப்பரான குவால் கைஸ், ஏர்லான குவால் ஃப்ரம் நித்தின் ஐ திங்க். ஸோ டெஃபினட்டாக பக்கத்தில் ஒரு டீம் இருக்காங்க. யார் அந்த டீம்? என்பி நாய்ஸி பாய்ஸ். நாய்ஸி பாய்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துருக்காங்க. நல்ல ஒரு நேடு போட்டார். பட் குக் பண்ணி போட்டிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது அந்த நேடை. ஏன்னா இது ஒரு ஈவன் கிளாஸ் குவாலே குக் பண்ணுற போது உங்கள் ரேங்க்ல வந்து ஃப்ரெண்டாக இந்த இடத்துல குக் பண்ணி போட்டிருக்கலாம். மூணு பேர் ஒரே இடத்துல என்ன அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களாலையும் நேடு போட முடியும் அப்படிங்கிறத மறந்துட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நாய்ஸி பாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஏறுறாங்க. இவங்கள்ட்ட யார்ட்டே டபுள் எக்டர் இருக்கான்னு பார்ப்போம். டபுள் எக்டர் பிளேயர் இருக்காங்களா இல்லப்பா. M10 வச்சிருக்காங்க. பிரஷோத் வந்து புல்லுகட்டா மாறி போறதை பார்த்தா டபுள் எக்டரா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. சான்சஸ் நிறைய இருக்குது. ஓ நாக் பண்ணிட்டாங்க. அண்ட் க்ரோனோ எல்லாத்தையும் டபுள் வெக்டார். ஓ முடிச்சிட்டாங்க. டபுள் வெக்டார் கண்டிப்பா வச்சு அழுத்தினாரு. ரெண்டு பேரும் மண்டையில் வச்சு அழுத்தினாரு. கிட்டத்தட்ட அசாடுக்கும் பிரஷோத்துக்கும் வந்து ஏகப்பட்ட பவர் குறைஞ்சிருச்சு. ஸோ மேபி ஒரு லக்கில் வந்து ரெண்டு பேருக்கு ஹெட்டு, மூணு பேரும் கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்தாங்க. ஒரு ஹெட்டு உழுதுருச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக நாய்ஸி பாய்ஸ்க்கு வந்து ஒரு ரிஸ்க்காக போயிருக்கும். ஒரு கில் எடுத்திருக்காங்க. டிராகன் டீம் கிளாக் டவர் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ கிளாக் டவர் யார் கில் எடுத்திருக்காங்க? ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அனதர் நாக்கு கைஸ், அனதர் நாக்கு. ரேவன் ஷிவ், ஓ மை காட், ரேவன் டீம்
ரேவன் ஸ்போர்ட்ஸ்ல ரெண்டு பேரை காலி பண்ணிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா பிரசனா அஜித் மட்டும் தான். அண்ட் பிரசனா ஆல்சோ நாக்கு இல்ல பிரசனா தான் கில் எடுத்துட்டு சாரிப்பா. தூரம் ட்ரை பண்றாங்க. ஒரு நேடு நேடு குக் பண்றாரு. ஓ ஒரு வேற லெவலான நேடு, வேற லெவல். சீரியஸ்லி சீரியஸ்லி கைஸ், பிரசனா பதினாவது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கைஸ். அவர் பேருக்கு ஏற்ற மாதிரியே பிரசன்னா அப்படின்னு வச்சு பாருங்க, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். வெறித்தனமா அந்த நேரத்தில் வந்து நேடு எடுத்து போகணும் அப்படின்னு தோணுச்சு அவருக்கு. மூணு பேர் ஒரே இடத்துல வந்தாங்க, நேடு எடுத்து போட்டாரு. டைல டப் நாக் வச்சிருக்கிறாரு. ஓ மை காட், வேற லெவல், வேற லெவல் கிளச் ஃப்ரம் பிரசனா சீரியஸ்லி. அஜித் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு சப்போர்ட் ஒன்றும் பெருசாக கொடுக்கலாம்னு தான் நினைக்கிறேன். பிரசனா எவ்வளோ கில் எடுத்திருந்தாரு, எவ்வளோ கில் எடுத்தார், ஒரு கில் எடுத்திருந்தாரு. ஆமாம் கண்டிப்பாக ஒருத்தர் வந்து நாக் பண்ணியிருந்தாரு. வேற லெவலான பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஓபி, ஓபி ஓபி ஃப்ரம் பிரசனா சீரியஸ்லி. நல்ல ஒரு நேடு, நல்ல ஒரு நேடு, கரெக்டாக அந்த நேரத்தை வந்து குக் பண்ணி போட்டார். மூணு பேர் ஒரே இடத்துல வந்தாங்க. ஒரு ரேவன் டீமுக்கு வந்து ஒரு டெஸ்ட் வந்துருக்குது கண்டிப்பாக. ஏன்னா அவங்க எப்படி உள்ள போகிறாங்கன்னு தெரியல. அங்கே ஒரு மூணு பேர் இருக்காங்க. ரேவன் அஜித் ஏறுறாரு, பின்னாடியே வந்து நம்ம நாய்ஸி பாய்ஸ் இருக்காங்க. நாய்ஸி பாய்ஸ் சுற்றிட்டு ஏறுறாங்க. நாய்ஸி பாய்ஸ் போயிட்டு இருக்க லொக்கேஷனில் வந்து இவங்க ஹீரோய்க்கு அங்கே இருக்காங்க. ஹீரோ கேங் வந்து அந்த இடத்துல இருக்காங்க. பட் ஹீரோ கேங் லொக்கேஷனை மாத்திட்டாங்க. நாய்ஸி பாய்ஸ் சொன்ன அதே தான், அது நாய்ஸி பாய்ஸ் வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. கையில் வந்து இது வச்சிருக்கிறாரு, உட்பேக்கர். அண்ட் உட்பேக்கர் அண்ட் ஒரு நல்ல காம்பினேஷன் எம்ஐ டு பி, வேற லெவல், வேற லெவல். ஹீரோ கேங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஃபார் ஹீரோ கேங். ஏன்னா ஒரு டயர் டூவோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இந்த டயர் ஒன்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். வெறித்தனமாக அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம இவங்க குரூப் மட்டும் தான் மிச்சம் இருக்கிறாரு. கிரேசி கிரேசி டீம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்திருக்காரு. கிரேசி டீம் அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அங்கேருந்து. ஸோ அவங்க டீமில் ஒருத்தர் காலி, ஆண்ட்ரோ காலி. ஐசி பாய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டீமை காலி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட குரூப் குரூக்கை காலி பண்ணிட்டாங்க. ஸோ கடைசி கில்லையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்குவாட் வைப்பு சொல்ல போனால் ஐசி பாய்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல கில் கவுண்ட் எடுத்திருக்காங்க. 11 பேர் அலைவோட ஃபேக்டிக்கல் ஜோன் எண்ட் அப் ஆகுது. கிரேசிக்கு தான் நினைக்கிறேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கிரேசி தான் இருந்தாங்க. டிஆர்ஜி டீம், டிஆர்ஜி டீமுக்கு நல்ல ஒரு லக் இருக்குது. ஹை கிரவுண்டு ஜோனு கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ ஃபேக்ட்ரியில் ரேவனி ஸ்போர்ட்ஸ் அப்படி இப்படின்னு உள்ள வந்துட்டாங்க. அடுத்த ஜோன்கிட்டையும் வந்துட்டாங்க. வேற லெவலு, ரெண்டு டியோ சர்வர்ஸ். எப்படி வந்து இவங்க உள்ள போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம ஷார்க்ஸ் டீம் வந்து எப்படி உள்ள போகிறாங்கன்னு தெரியல. அதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஓ இப்போ நம்ம இவங்க மேலே தான் இருக்கிறாரு, பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பாரு. அதில் அமீஷ் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. எங்கள் தரத்தில் உள்ள வரது கஷ்டம் தான் சொல்ல போனால். இவங்க டீமுக்கு நேடுக்கிட்டு பறந்து போகும் அப்படின்னு தெரியல. அப்போ சில நம்ம ஷார்ட்ஸ் டீம் எப்படி உள்ள வரப்போகிறாங்கன்னு தெரியல. வெளியில் போயிட்டு சுற்றிட்டு வரலாம். வெளியில் போகிறாரு, அவரே வெளியில் போகிறாரு. ஓட விட்டு பார்க்குறாங்க. கொக்கு வெளியில் போயிட்டார், கொக்கு வெளியில் போயிட்டார். ஏன் மறுபடியும் உள்ள வராரு? ஓகே அலோக்கு போட்டு கிளம்பிட்டாரு. ஸோ அந்த இடத்துல ரேவன், ரேவன் டீம் இருக்காங்க. பார்த்துட்டாங்க, ரேவன் டீம் பார்த்துட்டாங்க. உள்ள விட மாட்டாங்க, ரெடியாக இருக்கிற பிரச்சனை. இப்போ வெளியில் போயிட்டு சுற்றிட்டு வராரு அப்படின்னு நினைக்கிறேன். வெளியில் போயிட்டு சுற்றிட்டு வராங்க. ஒரு க்ளூ ஆல் போட்டார். ஒரு நேடு, நேடு ஒன்று குக் பண்ணுறாரு, நேடு ஒன்று குக் பண்ணுறாரு. கரெக்டாக நேடானு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கரெக்டாக நேடு தான். டேமேஜ் கொடுத்துருக்கு. அண்ட் ஓ மை காட், இட்ஸ் ரிஸ்கி ஃபார் கிரேசி உள்ள வரத்துக்கு. ஊ நாக் பண்ணிட்டாங்க கைஸ், நாக் பண்ணிட்டாங்க. டிஆர்ஜி டீம் கீழே இறங்கிட்டாங்க. டிஆர்ஜி டீம் உள்ள இறங்கிட்டாங்க. ஓ கோக்கு, கோக்கு அவரோட பங்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. பட் முடிச்சிட்டாங்க. டிஆர்ஜி டீம் உள்ளேருந்து 7 பேர் தான் அலைவு. நாய்ஸி பாய்ஸ் அண்ட் டிஆர்ஜி யார் வின் பண்ண போகிறா? 4-3. ஒரு சமையான ஹெட் ஃப்ரம் ஹசார்ட், ஒரு வேற லெவலான ஹெட் ஃப்ரம் ஹசார்டு. சமையல் அடிச்சார். அண்ட் குளுவால் எம்ஐ டு பி வச்சுட்டு ஆக்சுவலாக ஜோஷுவா பார்த்தீங்கன்னா, ஜோஷுவா டெஃபினட்டாக யாரும் மறக்க மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜீவா மட்டும் தான் மிச்சம் இருக்கிறார். ஒரு சோலோ சர்வைவர் கையில் M60, ஸ்டில் M60. ஓ மை காட், நேடு 2-3 பறந்து வருது. டேமேஜ் கொடுக்கும்னு நினைக்கிறேன் அந்த நேடு. இல்லை டேமேஜ் கொடுக்கல. ஜோன் டேமேஜ் வாங்கிட்டு இருக்காரு, ஜோன் டேமேஜ் வாங்கிட்டு இருக்காரு. எலிமெண்ட் அவனால் முடிவு பண்ணிட்டாரோ. ஓகே எலிமினேட்டர் முடிவு பண்ணுறது. ஹி காட் எலிமினேட்டட். அண்ட் என்பி ஆய்சி பாய்ஸ், ஐ திங்க் திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட் மேட்ச் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இதுதான் வந்து அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து டயர் ஒன்ல ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ண அந்த ஃபஸ்ட் மேட்ச் வந்து சமையல் ஒரு போய் எடுத்திருக்காங்க. ஜோஷுவா யாரும் மறக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எம்யூடி வச்சு ஒரு ஸ்னை சமையான ஸ்னைப்பர் வெறித்தனமாக ப்ளே பண்ணார்.